அன்பார்ந்த இசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் பிறன் ராசிகளுக்குமான பலன்களை காணவிருக்கிறோம். இன்று 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:35:46. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 5:58:25. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று காலை 11:44 பூரட்டாதி நட்சத்திரம் முடிவடைந்து பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்ச சப்தமி திதி. இன்று சுபநாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் முழு நாளுமே சித்த யோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 2:05 ஆரம்பித்து 3:35 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:35 முதல் 11:05 வரைக்கும், பகல் 1:35 முதல் 2:05 வரைக்கும், பிற்பகல் 5:05 முதல் 6:35 வரைக்கும், இரவு 6:35 முதல் 7:35 வரைக்கும், இரவு 8:35 முதல் 9:35 வரை நீடித்திருக்கிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி சிம்மம். இனி இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை காணவிருக்கிறோம். மேசராசினியர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இன்றைய நாளில் தேவையற்ற விரயங்களை குறைப்பதும் வெளியாட்களை நம்புவதும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், அனுகூலமான நிலைகள், புதிய லாபங்கள், மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், மனைவியால் வரக்கூடிய அனுகூலமான பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை அனுபவிக்க வேண்டிய நாள். அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் பேர்புகழ் அந்தஸ்தையும் அடையக்கூடிய நாள். இந்த நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். நினைத்த காரியங்களில் வெற்றி வாகி சூடுவீர்கள். எடுத்த காரியத்தை வென்று முடிப்பீர்கள். அன்பார்ந்த கடகராசினியர்களே, இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக சார்ந்த சுற்றுலாக்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள், பின்னடைவுகள், புதிய முயற்சிகள், புதியவர்களை சந்தித்தல், புதிய பொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் ரீதியாகவும் காதலன் காதலி ரீதியாகவும் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் இன்று ஏற்படக்கூடிய நாள். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இன்று அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இன்றைக்கு கணவன் மனைவி நிலை மிக அனுகூலமான நிலையாக இருக்கும். புதிய மாற்றங்களை பெறக்கூடிய நாள். புதிய நிலபுலன்கள் வாங்குவதும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதுமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே, சிறுதூர பயணங்கள், அதோடு மட்டுமில்லாமல் புதிய திட்டங்களை நிறைவேற்றுதல், சுற்றத்தாருடன் தேவையில்லாத குழப்பங்களும் பின்னடைவுகளும் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய நாள். பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டிய நாள். அன்பார்ந்த விருச்சக ராசினியர்களே, இன்று நல்ல அனுகூலமான நாளாக அமைந்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாகவும் தொழில் ரீதியாகவும் கணவன் மனைவி ரீதியாகவும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் நலநிலையும் பெறுவீர்கள். உங்களுடைய பேச்சிற்கு அதிக மதிப்பு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, நல்ல ஆரோக்கியம், தாய்வழி உறவுகளால் மேன்மை, நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உடைய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குவதற்கும் நிலபுலன்கள் வாங்குவதற்கும் திட்டம் தீட்டுவீர்கள். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, இன்று தேவையற்ற அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் சுற்றத்தாரால் ஏற்படக்கூடிய மனநிலையில் குழப்பங்களும் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற விரைய செலவுகளை குறைத்து தாங்களே முன்னின்று உங்கள் காரியங்களை முடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த
கும்பராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் உயர்வான சந்தர்ப்பங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் நல்ல நிலையும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்திலும் உறவுகளிலும் நல்ல மாற்றங்கள் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், நல்ல பொருளாதார மாற்றம் உடைய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று என்ன நினைத்தீர்களோ அதை சாதிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு, எண்ணியதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் இன்று பாராட்டுவார்கள். எண்ணிய காரியத்தை முடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறது, அதோடு மட்டுமல்ல பூரட்டாதி நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த வியாழக்கிழமையில் பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் குரு பகவானை வழிபாடு செய்வதும், குரு ஸ்தானத்தில் இருக்கிற சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இவர்களை வழிபாடு செய்வதும், நீங்கள் யாரையெல்லாம் குருவிற்கு இணையாக தங்களுடைய குருவாக நினைத்திருக்கிறீர்களோ அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு தரக்கூடிய மரியாதையை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வருவதும் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எதிரிகளை வெல்லவும், நல்ல மாற்றங்களை பெறவும், ஞானத்தை அடையவும், குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கவும் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் மனக்கலக்கம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் இதுபோல வியாழக்கிழமையும் குரு பகவானினுடைய நட்சத்திரமும் இணைந்த இந்த நாளில் நீங்கள் குருக்கு இணையான குரு உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் இறைவிகளை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதோடு மட்டுமில்லாமல் சுப்பனுக்கு பாடம் சொன்ன அப்பன் இருக்கக்கூடிய இந்த சுவாமிமலை சென்று அங்கு குருவின் வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, அறுபடை வீடுகளில் ஒன்று சுவாமிமலை, அந்த ஸ்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது கல்வியில் தேர்ச்சியும் குழந்தை பாக்கியத்தையும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுகளில் நல்ல மேன்மையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எவரேனும் குழந்தைகளோடு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு உறவுகளில் பின்னடைவுகள் இருந்தால் இந்த கிழமைகளில், அதாவது குருவினுடைய நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் இணைந்த இந்த நன்னாளில் நீங்கள் சுவாமிமலை சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், குரு ஸ்தலத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும், சுண்டல் மாலையிட்டு வழிபாடு செய்வதும், குழந்தைகளுடைய கல்வியில் மேன்மை உண்டாக வேண்டுமென்றால் இவர்களுக்கு நல்ல வேண்டுதல் வைப்பதும் வழிபாடு செய்வதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிலை நிச்சயமாக அற்புதமாக உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 29 தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடம். இன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலும், சந்திர பகவான் மீனராசியிலும், செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், புதன் பகவான் மகர ராசியிலும், சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும், குரு பகவான் மீன ராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மேஷ ராசியிலும், கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் அனைத்துமே உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில் மேன்மையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திக்கவிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.